பார்த்து மாதிரி பசங்களை எவ்வளவு நாள் தான் இன்னும் பறி கொடுத்துட்டே இருக்கிறது? சட்டப்படி இது குற்றம். ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவது என்பது வந்து திட்டமிட்டு தடுக்கப்பட்டது ஒன்று இருக்கின்றது, அது எடுத்தா வேலைக்காகாதுன்ற மாதிரி ஒரு கருத்து வந்து பேசப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலை. கம்யூனிஸ்ட் என்பது கொண்டாட்டவர்கள், கம்யூனிஸ்ட் என்றாலே மகிழ்ச்சி, மகிழ்ச்சினால எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். காஸ்ட்டை திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக வேறு வேறு டிசைனில் பண்ணுறீங்க, வேறு வேறு மொழியில் பேசி, மொழினா வேறு வேறு லேண்ட்ஸ்கேப்பில், ஆனால் அதே விஷயத்தை திருப்பி திருப்பி ஏன் ரிப்பீட் பண்ணணும் அவசியமானு கேட்டாங்க. நீதி இருக்கு, ஆனால் நீதியே பேச முடியாத இடம் வந்து பெரியார் சொன்ன மாதிரி தான். முதல்ல இந்த கதையை நீங்கள் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த கதை எங்கே உங்களுக்கு உருவாச்சு? இதை வந்து படமாக்கணுன்ற ஒரு தருணம் இருக்கும் இல்லையா, அது எப்போ உங்களுக்கு? இல்லை, நான் ஒரு விஷயத்தை இதை பார்த்து அப்படிலாம் பண்ணது கிடையாது. இந்த படம் நாங்கள் ஒருத்தவங்களுக்காக ஒரு 5 லைன் எழுதணும், அதில் இந்த ஒரு லைன் எழுதணும். முத்தில தான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் எழுதணும். அதில் ரெண்டு கதையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இன்னொரு கதையும் நாங்கள் லேட்டாக பண்ணலான்ட்டு இருக்கோம். அந்த அது ரொம்ப அது ஒரு வேறு மாதிரி இருக்கும், தாட்டாகவே புதுசாக இருக்கும் அவரோட யோசிச்சது. அப்போது அந்த லைன் எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயத்தை. அப்போ வந்து இதை பயன்படுத்தலாம். அப்போ வந்து அவங்க போயிட்டாங்க, அது ஆனால் அது தொடர்பாக நாங்கள் புக்கு படிக்க ஆரம்பிச்சு, பாச சிங் எழுதுனேன் இங்கே தவிர்க்கப்பட்டவர்கள் அது படித்து, அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் தொடர்பாக, ஜெயராணி தொலை மூலமாக சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் நிறைய விஷயங்கள். அந்த கதையை முத்தல் சொல்கிற மாதிரி கதை விடலை எங்களே, விடாமல் திருப்பி திருப்பி. இன்னொன்று, நான் வந்து படம் பண்ணணுன்னா முன்னாடியே நான் பண்ணியிருக்கலாம், என் நண்பர்கள் இருக்காங்க ஏதாச்சும் கேட்டு இல்லை கேமரா பண்ணலாம். எனக்கு அதில் சில தயக்கங்கள்லாம் இருக்குது, நான் அப்படி பண்ணதும் நான் பண்ணதும் ஃபெயிலியர் ஆகிருக்கு, பிடிக்காமல் போயிருக்கு, ஃபெயிலியர் தான். இந்த தொடர்ந்து நிறையா நான் ஃபெயிலியர் தான் சந்திச்சிருக்கேன். மேபி நான் இதுவும் வந்து பயங்கர எனக்கு இன்னமும் வெற்றி அதெல்லாம் எனக்கு தெரில கொண்டாது. என்னென்னா என் வேலையை செஞ்சுருக்கேன் அப்படி தான் நான் பார்க்குறேன். என்னென்னா எனக்கு விஷயம் தெரியும், விஷயம் தெரிகிறப்ப விஷயம் தெரியும்னா கிராஃப்ட் எனக்கு தெரியும், சினிமானா என்னன்னு தெரியும், சினிமாடோகிராஃபி ஃபிலிம் மேக்கிங்னா என்னன்னு தெரியும் 100%. ஸோ அப்போ வந்து நான் தைரியமாக இருந்தேன், எந்த ஒர்க்காக இருந்தாலும் எனக்கு நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்களே அந்த கிராஃப்ட் நான் பண்ணுவேன். அதனால தான் 5 வருஷம் படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் 5 வருஷம் வெயிட் பண்ணேன். ஸோ என்னோடய அடுத்த படைப்புகளும் அப்படி தான் இருக்கும். என்னென்னா என் கிராஃப்டை நான் வந்து என் மக்களுக்கு வந்து ஹானஸ்டாக இருப்பேன். சொல்ல, இப்போது ஜெய்பீம் படம் வந்தது, அது வந்து சந்திர தோழர் கேரக்டர் வச்செல்லாம் பண்ணாங்க, இடதுசாரி அரசியல் பின்னணியில் வந்து பண்ணாங்க. இப்போ தோழரும் விட்னஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, இடதுசாரி பின்னணி கொண்ட போராட்டங்களை முன்னிறுத்தக்கூடிய படங்கள் வந்து வெளியே வரும்போது அது என்னவாக வரவேற்கப்படுது, அதுக்குள்ளே வந்து உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்குமா, எந்த மாதிரி வந்து மக்கள் எதிர்கொள்கிறாங்க? இன்னைக்குன்னு இப்போ எம்ஜிஆர் படம் பாட்டெலாம் கேட்டுச்சிங்களா, எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உழைக்கும் கரங்களேன்னார் எம்ஜிஆர், எழுந்து பட்டுக்கோட்டை எழுதியிருக்காரு, முற்போக்கு பாடல்கள் தான் அது எல்லாமே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவருடைய அரசியல் மேனிஃபெஸ்டோ அவருடைய என்னென்னா இந்த பாடல்கள் தான் ஆயிடுச்சு. நீங்கள் எங்கே நீங்கள் வந்து ஒரு அதிமுகவோட நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த பாடல்களுக்கு வந்து போயிடுது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அது வந்து சமத்துவத்திற்கான சமூக நீதிக்கான ஒரு குரல்கள் தான் அந்த பாடலில் இருக்கிறது. இன்னொன்று ஒன்று, இப்போது அதனால் வந்து இது புதுசு கிடையாது, பட் என்னென்னா ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவது என்பது வந்து திட்டமிட்டு தடுக்கப்பட்டது ஒன்று இருக்கின்றது, அது எடுத்தால் வேலைக்காகாதுன்ற மாதிரி ஒரு கருத்து வந்து பேசப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலை. அதெல்லாம் வந்து பல நேரங்களில் பல இயக்குநர்கள் அடித்து வாய்ப்பு கிடைக்கும் போல அந்த இடத்த உடைச்சிட்டே இருந்தாங்க. இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வரக்கூடிய தலைமுறை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நவீன தாராளமயமாக்கலுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை என்னென்னா வாழ்க்கையை பற்றி எந்த விதமான பிரமிப்பும் இல்லை, எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் எதெல்லாம் மூடி மூடி வச்சிங்களோ எல்லாம் வந்து ஓப்பனாக வந்தோம்னா எதை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை. நான் பார்க்குறத நான் பேசுகிறேன்ப்பா, நீ வந்தால் பார்த்துக்கோன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி மக்களுடைய வாழ்நிலை சார்ந்த அவங்களுக்கு அடிப்படையான விஷயங்களை சினிமாவை பேசணுன்றதை வந்து பேச ஆரம்பிச்சிட்ருக்குது. இப்போ ஜெய்பீமோ இல்லை விட்னஸ் இந்த மாதிரியான படங்களோ இது தொடர்ந்து வரக்கூடிய முன்னாடி வந்த படங்களோ பார்த்தீங்கன்னா இவங்க போய் ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ வந்து இவருடைய இதுவே பார்த்தீங்கன்னா பல நெருக்கங்களில் சொன்னார், நான் சென்னையில் வந்து நான் போயிட்டு ஸ்டடி பண்ணேன், அங்கே போய் பார்த்தீங்கன்னா சிஐடியூ அமைப்பு தான் இருந்தது, எனவே குடி இருந்தது, அந்த அதை தான் என்ன வந்து அதை கொண்டு வந்துன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, வாழ்க்கையை பதிவு செய்யணும் போது கேமராவுக்கு நியாயமாக இருக்கணும் இல்லையா, கேமரா சொல்லுது இதுதான் தான் பதிவு பண்ணணும், இல்லை இல்லை நான் பதிவு பண்ண மாட்டேன்னா நீங்கள் வந்து எதுக்கு நியாயமாக இருக்குதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. எனவே உண்மைக்கு நெருக்கமாக இருங்க, உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும்போது அங்கே சிகப்பு வந்தால் சிகப்பை காமிக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கின்றது. ரெண்டாவது அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் யாரும் வந்து இரிட்டேஷன் ஆகல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பல நண்பர்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க,
அவங்கெல்லாம் வந்து என்னன்னா வந்து ஒருத்தர் அதிசயமா வந்து இஸ்ரேல் நாட்டிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணாரு. எனக்கு இஸ்ரேல்லேருந்து ஃபோன் வந்தோடனே எடுக்கலாமா வரலாமான்னு இதுவாகிடுச்சு. நைட்டு பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, நான் கம்யூனிஸ்ட்லாம் கிடையாதுங்க, ஆனால் கரெக்டாக போயிட்டு அந்த விஷயத்தை பண்ணிருக்கிறாருங்க. ஏங்க ஏற்றி எதுக்கு உங்களுக்கு பிடிக்கணும்? இல்லைங்க, நான் பார்த்து இருக்கேங்க, அதை எனக்கு தெரியுங்க இந்த விஷயங்கள். எனவே இது வந்து பதிவானது வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இனி வந்து அந்த மறைக்கிறது போகிறது என்பதெல்லாம் வந்து எடுப்படுமா என்பதெல்லாம் எனக்கு இது இருக்குது. பட் இதுக்கு ஒரு கருத்தியல் இருக்குது. என்ன கருத்தியல்னா, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும்னு சொல்லும் போது என்னன்னா, இருக்கிறவன் கொடுக்க மாட்டான், இல்லாதவன் அமைதியாக இருக்க மாட்டான், விடவும் மாட்டான். எனவே நம்ம இல்லாதவன் பக்கம் இருந்து பேசக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கிறதுனால அது வந்து இருக்கிற அவசியத்தில் ஒன்றுனா அதனால் நம்ம உடவும் மாட்டோம்ல, பிடிக்கிற நேரங்களில். ஸோ அது அப்படி தான் நம்ம பார்க்குறேன். இயங்கியல் இயங்கியல் இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர் வந்து ஸ்ரதா. அவங்க வந்து எனக்கு வந்து அந்த கேரக்டரை பற்றி ஒரு அனுமானம் உண்டு. நீங்கள் என்னவாக அந்த கேரக்டரை வந்து உருவாக்குறீங்க அப்படின்னு? என்ன கேள்வி புரியுது என்னென்னா, எனக்கு நாங்கள் என்ன நினச்சோன்னா, மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் வந்து இந்திராணி. அவங்க தான் படத்தை கொண்டு போகிறது, அவங்க மூலமாக தான் இது இருக்கும். ஆனால் இந்திராணியோட வாழ்க்கை யாருக்குமே தெரியாது, பழகப்பட்டதே கிடையாது இல்லை. அப்போ வந்து எனக்கு ஒரு தெரிந்த ஒரு கதை மூலமாக தான், ஒரு நபர் மூலமாக தான் அந்த கதையை சொல்லணும்னு நினச்சேன். அப்போ வந்து பார்வதியின் அந்த கேரக்டர் வந்து முச்சல், ஏன்னா பார்வதியோட பின்புலமே நாங்கள் வைக்கிறதுக்கு வந்து பின்புலத்தை தாண்டி பார்வதி என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க அது வந்து எனக்கு எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு. இப்போ லாயராக இருந்தாங்கன்னா அவங்க படத்தில் வரணும், கேரக்டராக புரட்சி ஆயிரும், அவங்க கொண்டு போகிற மாதிரி ஆயிரும். இல்லை ஒரு ஒரு ஐடியாக இருந்தாலும் சம்மந்தம் இருக்காது. அப்போ வந்து நாங்கள் ரொம்ப யோசிச்சு தான் ஆர்கிடெக்ட் வைக்கலாம். அப்போ அந்த 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 கேரக்டருக்கும் ஒரு நீடு இருக்கும், அவங்க வந்து அது மூலமாக ஒரு அரசியல் பண்ணலாம், ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி படம் வந்து எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் செகண்ட் ப்ரொட்டகனிஸ்ட் பார்வதி மூலமாக தான் ஒரு படத்தை பார்க்க முடியும். இந்த படத்தை அவங்க ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, அவங்க இல்லாட்டியும் அவங்க பார்வதியாக நினச்சி தான் அதிக பேர் பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளும் இங்கே ஒரு விட்னஸ்ஸு, இன்னொன்று ஒரு கில்ட் கான்ஷியஸு, இன்னொன்று அதில் சில சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னா பொலிட்டிக்கலாகவே பார்வதி கேரக்டர் வந்து பவர்ஃபுல், இந்திராணி கேரக்டரோட பார்வதி கேரக்டர் தான் மோர் பொலிட்டிக்கல் இந்த படத்தில். ஏன்னா ரெண்டு பேர் ஒரே விஷயம், ஆனால் அவங்க ரெண்டு தரப்பும் வெவ்வேறு நிலத்துலேருந்து வராங்க, வெவ்வேறு பின்புலம் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஒரு 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 இருட்டறைக்குள்ளார, ஒரு காட்டன் பாக்ஸ்க்குள்ளார இருந்தால் என்ன இருப்பாங்க, எண்ணங்கள் என்ன இருக்கும், அதே மூச்சு விடுறது திணறுதல் எப்படி இருக்கும், அதை தான் நான் காருக்குள்ளார வச்சோம். அந்த கார் வந்து காம்பாக்ட், அதுக்கு சாட்சியாக பின்னாடி பார்த்திமா உட்காந்துருப்பான். அந்த அம்மா சொல்கிறப்ப பார்வதிக்கு வர பதட்டமும் வேறு, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் இவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவங்க வந்து பதட்டத்தை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, என் பையன் அங்கங்கே தெரிகிற மாதிரி ஏதோ சொல்ல வரான் அப்படின்னு தான் இருக்கும் அந்த பதட்டம். அதில் குறிப்பாக வந்து அந்த வசனம் வந்து அவங்க ஸ்ரதாவுடைய அம்மா வந்து ஒரு வசனம் சொல்லுவாங்க, இந்த மில்லனியல்ஸ்க்கு சொல்கிற மாதிரியான உலகத்தில் நடக்க எல்லா பிரச்சனையும் படத்தில் பிடிச்ச டைலாக்கே அதுதான். எனக்கு நான் முத்தியல்கிட்ட சொன்னேன், அது வந்து அப்படிங்க அதை எழுதுனீங்க, எனக்கு நிறைய பேர் இதை மாற்ற சொன்னாங்க, இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, புரியலன்னா நம்ம பேசுவோம் பேசுவாங்க, எல்லாம் உன்னை பற்றி கிடையாது, உன்னை மட்டும் கிடையாது. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். எனக்கு செல்ஃப் சென்டர்டாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்ன விஷயம் அடிப்படையும் அதுதான். அதை தாண்டி சுற்றி எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது, அதுக்குள்ளே நம்ம ஃபோக்கஸ் ஆகணும், அதில் நம்ம ரெப்ரசன்ட் ஆகும் கனெக்ட் ஆகுங்கிற விஷயமெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த ஏரியாக்குள்ளேயே வரமாட்டேங்குது ஒரு தலைமுறைங்கிறதுக்கான டயலாகாக இருந்தது. அது ஒரு நல்ல முக்கியமான அந்த ஸ்ரதா கேரக்டரை வந்து சுருங்க சொல்வதற்கு அந்த வசனம் பயன்படுத்துச்சு. இப்போ தோழர், நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து போலீஸ் இந்த மாதிரி இடங்களில் இருந்து உங்களுக்கு வந்து என்ன போராட்டம் ஏதுங்கிற மாதிரியான தகவல்கள் ஃபோன் கால்ஸ்லாம் வந்திருக்கும். இப்போ இந்த படத்தை பார்த்து விட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பாராட்டுகள் வந்திருக்கும், வசதிகள் வந்திருக்கும்? ஸோ அதில் சுவாரஸ்யமான இதாக இருக்குமா? இல்லை, நிறைய பேர் பாராட்ட தான் செஞ்சாங்க, யாரும் திட்டில் யாரும் என்ன திட்டில். ரொம்ப வந்து நல்ல விஷயம் அது மாதிரி இப்போ சினிமாவில் நடிக்கிறது நல்ல விஷயம். குறிப்பாக என் நம்முடைய தோழர்களே, மூத்த தோழர்கள், இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இப்போ என் கட்சியினுடைய அரசியல் தலைமை குடும்பத்தோட ஜி ராமகிருஷ்ணன், இப்போ எஸ்ஏ பெருமாள் முக்கியமான ஆளுமை, அவங்கெல்லாம் வந்து என்னென்னா என்கிட்ட என்ன சொன்னோன்னா, நல்ல விஷயம் இது, நம்ம தொடர்ந்து பண்ணணும், வாய்ப்பு இருக்குமோ அதை பண்ணுங்கள். பொதுவாகவே நம்ம வந்து என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சினா அதை வந்து வெறும் எதுவுமே இல்லை, அதை இவங்க ரோட்டில் போட. கம்யூனிஸ்ட்கள் என்பது கொண்டாட்டவர்கள், கம்யூனிஸ்ட் என்றாலே மகிழ்ச்சி, மகிழ்ச்சினால எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஸோ எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறால் நம்ம ஏன் வந்து மகிழ்ச்சியாக விடாது? எனவே என்னென்னா அதுக்கு வந்து என்னென்ன தளங்கள் இருக்கோ அந்த தளங்கள்லாம் பயன்படுத்த வேண்டியது தான் அடிப்படை. ஸோ எனவே என்னென்னா இது மாதிரி பண்ணுனாங்க. என்னுடைய நண்பர்கள் பல பேர் வெளிநாடுகளிலிருந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க, அதே மாதிரி வந்து மெசேஜ் பண்ணாங்க, அந்த விஷயங்களில் பாராட்டு தெரிவிச்சு தான் இருக்காங்க.
நானும் தீபக்கும் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நான் சூப்பரா நடிச்சிருக்கேன்னாப்புல எனக்கு பக்கத்துல தீபக் இருக்கிறாப்புல இல்ல டைரக்டர் இல்ல அது எப்படி ரிசீவ் பண்ணு தெரியல ரைட்டு எங்க பாத்தீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அவர் வந்து கோயம்புத்தூர் காலேஜில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு இருந்தா சரதா கேட்டர் நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்கல்ல அதே டோன்ல அவர் பேசினார். அதாவது வந்து என்னன்னா பல பேர் என்னன்னா இது புரியுமா புரியாதான்னு சொல்லும் போது ஒரு 20ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாரோ நீங்க என்ன கேட்டீங்களோ இது ரெண்டுத்தையும் வச்சு பேசினார். நான் மொதல் அப்புறம் கேட்டுட்டு தான் இவர் தாங்க டேரக்டர் இவருதான் மூத்துவேல்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி ஒரு வேலைச்சேரில் ஒருத்தர் ரோட்டில் போகும்போது நின்று பார்த்து நீங்கள் தான் நடிச்சிங்களான்னு கேட்டார். எனக்கு அது ரொம்ப ஷாக்காக இருந்து அவர் வந்து ஐடியில் வேலை செய்யக்கூடிய ஆட்டில் அவர் என்ன சொல்கிறாரு சார் இப்படி தான் சார் படம்னா இப்படி தான் சார் இருக்கணும் சார் நீங்கள் வந்து என்னன்னா அந்த இந்த மாதிரி தான் சார் படம் வரணும் சார் எனக்கு இதை பற்றி தெரியாது சார் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகுது சார் நானும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் சார் அவர் எதுவும் எமோஷனாக பேசுகிறாரு நான் எல்லாம் என்னுடைய அவங்க வீட்டிலேருந்து வேலை செய்கிறாங்க ஆஃபீஸ் போல் என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்போனா சொல்கிறாங்க அவங்க நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி தயவு செய்து இந்த படத்தை பார்க்கணும் நம்ம அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறனாரு. ஸோ வந்து ஒரு படைப்பு வந்து வெற்றி அடைஞ்சிருக்குதுன்னா அது வந்து அது தொடர்ந்து விவாதத்தை எடுக்கிறது தான் அது அது வந்து சிறந்த விஷயமாக மாறி இருக்கின்றது. அதே மாதிரி ரோகிணி தோழரை பற்றி சரதாவை பற்றி பார்த்திபன் அடிச்சிருக்கக்கூடிய அந்த இளம் படைப்பாளியை பற்றி நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இவங்க சுபத்ரா என்னோட அவங்க நடித்தவங்க முக்கியமான ஒரு திரைக்கலைஞர் அவங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த எமோஷன் வந்து இப்போ நான் சிறைச்சாலில் இருக்கும்போதுன்னா அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி தான் நான் பண்ணேன். அவங்க எவ்வளோ எமோஷன் வந்து கொடுத்தாங்களோ ஒரு ஆள் வந்து ஏப்பா இல்லையாடா விட்டு போகிறதோ எனக்கு கல்லு கலகிச்சு ஐயோலாம் ஆர்வம் என்னன்னா இவருக்கு ஒரு கேரக்டர் பேராக வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எமோஷனலாக இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் அது அது பண்ணுறப்ப அன்றைக்கி வந்து இவர் முக்கியமான ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வந்திருக்காரு. ரொம்ப வேற ஆக்ரோஷமான ஒரு கூட்டம் முடிச்சுட்டு அது எங்களுக்கு தெரியும் இந்த கூட்டம்னு வந்துட்டு அவர் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லுவேன். அவர் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணு அவர் உடனே பார்க்குறாரு டைம் பார்க்குறாரு தீபக் போகலாமா வெயிட் பண்ணுங்க சொல்ல போகலாம் வந்துட்டு வராரு இந்த சீன் கொடுத்தோடனே படிச்சுட்டு தீபக் இது நான் என்ன பேசுறது ஒன்றும் கிடையாது அவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க அவங்க பேசுவாங்க நீங்கள் சும்மா ரியாக்ட் மட்டும் பேசுங்க மெதுவாக பேசுங்க தீபக் வராரு பல இதுக்கே அப்படின்னா நீங்கள் டப்பிங்கில் இதோட கஷ்டப்படுவீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அவங்க. ஸோ வந்து ரோகிணி தலைவரே என்கிட்ட ஒரு ஒரு அறிக்கை வச்சு ஒரு கோரிக்கையே வச்சாங்க படம் பண்ணுறப்ப யார் இந்த யூனியன் லீடர் பண்ண போகிறாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட்டு யார் இந்த ரோல் பண்ண போகிறாங்க அவங்க இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டாங்க இல்லை நம்ம செல்லா தலைவர் யார் இவர் ஏற்கனவே அவங்க அறிமுகம் ஒரு இதில் பண்ணிட்டாங்க செல்லா லைசன் போகிறோமான்னு கேட்டாங்க இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட கேட்டின உரையாடலையே லைசன் போகிறோமான்னு கேட்டாங்க லைவா லைவ்லாம் இல்லாதோல செலவாகும் நான் ஏற்கனவே கேட்டேன் ஆனால் கம்பெனி ஒத்துக்கல ஏன்னா அவங்க சொன்னாங்க செல்வா நல்லா பண்ணிடுவாரு ஆனால் டப்பிங்கில் பண்ண முடியாது அதையும் நான் சொன்னேன் இல்லை நான் பார்த்துக்குறேன் டப்பிங் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு ஆமாம் ஏன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டதே என்னென்னா செல்வா அவர் நடிச்சிட்டாரு சூப்பராக வாங்கிட்ட டப்பிங் உன்னால் வாங்க முடியுமா ஏன்னா அவருக்கு பரிச்சயம் கிடையாது நான் சொன்னேன் யோ இதை வாங்க தெரிஞ்சவனுக்கு அது வாங்க தெரியாது எப்படி அதை பண்ணிக்கலாம் ஆனால் நாங்கள் போராடணும் அவங்க அம்மா எழுதிட்டு இருப்பாங்க பயங்கரமாக இது பண்ணுவாங்க இவருக்கு கூட்டம் இருக்கும் இப்போ ஒரு 2 மினிட்ஸ்னுவாரு நம்ம அதுவும் பார்த்துக்கணும் ஏன்னா அதுவும் எனக்கு முக்கியம் நான் படம் பண்ணுறது மட்டும் பொறுப்பு கிடையாது அவரோட வேலைகளும் எனக்கு பொறுப்பாக இருக்கிறப்ப நான் சொல்லுவேன் சுபத்ரா எல்லாம் பண்ணிடுவாங்க நீங்கள் வாங்கிட்டு சும்மா ஒரு பவுன்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் அவள் அப்படியா ஒரு அவங்க வந்து சொல்லுவாங்கள்ல இருக்கிறதுலே ரொம்ப எதுனா ஒரு டீ குடிக்க விட உனக்கு நேரம் இல்லை அவங்க அப்படியே பார்ப்பார் இப்படி அவர் என்னமோ நம்பியார் மாதிரி எனக்கு அவங்க எவ்வளோ எவ்வளோச்சுனா பேசுகிறாங்க என்ன தீபக்கு இப்படி பண்ணுற என்னை வச்சு நீ செய்கிற என்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு அதுக்குன்னு நம்பியாக எந்த அளவுக்கு பண்ணுறீங்க எனக்கு சிரிப்பு வருது தொலை எனக்கு நான் லிட்டரலாக நாங்கள் சிரிச்சுட்டு இருந்தோம் சீனை பின்னாடி வந்து ஆனால் அது அவரே பார்த்துட்டு மானிட்டு பார்த்துட்டு இவ்வளோ இதாக இருக்காங்க அவங்க எப்படி நடிச்சுட்டுறாங்கண்ணா சொல்லுங்கள் அதெல்லாம் அழகாக இருக்கும் உங்கள் உங்களை பிடிக்கிறவங்க கொண்டாடுவாங்க இந்த சீனை வச்சு ஒன்று உங்களை கிண்டல் பண்ணுவாங்க இன்னொன்று பிடிக்கும் அவங்க சுபத்ரா பயங்கரமாக பண்ணாங்க அவங்க வந்து அவங்க கண் நான் எதுவுமே பண்ணல அவங்க தீபக்கா தான் சொன்னார் நீ வந்து அவங்ககிட்டருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார் அது மட்டும்தான் அது 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 வந்து நல்லா வந்துன்னா அது காரணம் சுபத்ரா ஓகே அதே மாதிரி இந்த படத்தோட முடிவு அது வந்து மிக முக்கியமான இதுவரைக்கும் எடுத்த படங்கள்லேயும் ஒரு திரைமொழியாகவே அது ஒரு முக்கியமான விஷயம்
அரசியல் ரீதியாகவுமே அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் வந்து ஒரு முக்கியமான கேள்வியோடு நீங்கள் நிறுத்துறீங்க அல்லது ஒரு பதிலோடு நிறுத்துறீங்க. இதை வந்து நீங்கள் கதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸோ இல்லை மற்ற சினிமா சார்ந்தவங்களோ நிறைய விமர்சனம்லாம் வச்சுருப்பாங்களே, வச்சுருந்தா என்ன மாதிரி விமர்சனங்கள் இருந்தது, அதை எப்படி கடந்தீங்க? இல்லை எனக்கு இன்னொன்று முக்கியமாக நான் பதிவு பண்ணுறது பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி என்னோடய ப்ரொடக்ஷன் நிறுவனம். இந்த படத்தை அவங்க ஒத்துக்கிட்டதே உங்களுக்கு தெரியும், இந்த படம் முதல் படம், அவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு முதல் படம், அவங்களுக்கு தமிழில் முதல் படம், ஒரு முதல் படமாக அது வந்து பெரிய நிறுவனம், பெரிய பெரிய பல பெரிய படங்கள் பண்ணுற நிறுவனம். அப்போ வந்து நான் விவேக் சார்கிட்ட வந்து நான் ஒரு தெலுங்கு படம் பண்ணுறப்ப நான் ஒரு இது வைக்கிறேன் கோரி, இந்த மாதிரி என் ப்ரெசன்டேஷன் பாருங்கள், நான் ஒரு படம் யோசிச்சுட்ருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன், 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா, சரி ஒன் டே கொடு, டைம் கொடு. அப்புறம் வந்து லைன் சொல்ல சொன்னார், சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ணோன்னா ஓகே, கண்டென்ட் ஒரு 6 மாதம் ஆகுது, எல்லாம் ப்ராசஸ் ஆகுது. ஒரு கட்டத்தில் ஒன்று சத்தா சைன் பண்ணதுனால தான், சத்தா ஒரு முக்கியமான கடம், சத்தா அவங்க வந்து தீபக் நானும் இதில் ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருக்கேன், ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ அவங்க எவ்வளோ பர்சன்ட் தெரியும், அப்போ அவங்க பெரிய ஹீரோயின், அவங்க வராங்க, அவங்க பண்ணோன்னா ப்ரொடக்ஷன் தான் கான்ஃபிடென்ட் ஆகுது. ரோகிணி தோழருக்கு சைன் பண்ணுறாங்க, அவங்க ப்ரொடக்ஷன் 100% கான்ஃபிடென்ட். அதுக்கப்புறம் கோத்ரு, அப்போ பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணுறாங்க, பண்ண உடனே ப்ரொடியூசர் விஸ்வபிரசாத் அவங்க சிஸ்டர் வந்து அவங்களும் ஃபிலிம் மேக்கர் டைரக்டர், அவங்க உடனே இந்த மாதிரி கதை கேட்ட உடனே டக்குன்னு ஸ்க்ரீன் பிளே டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி அவங்க ரைட்டர்ஸ் அசோசியேஷன் இருக்குது டீமுக்குள்ள படிப்பாங்க, ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவங்க கிளாரிஃபிகேட் பண்ணோம் டவுட்ஸ் இருந்தால். அவங்களுக்கு நியூஸ் போயிடுச்சு இந்த மாதிரி பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து தமிழில் போடணும், என்ன லைனு இந்த மாதிரி இல்லைன்னா அவங்க ட்ரான்ஸ்லேஷன் வெர்ஷன் கேட்குறாங்க, அவங்களுக்கு அனுப்புகிறோம். படிச்சுட்டு ஒரு ஃபுல் ஒரு 4 பக்கத்துக்கு எனக்கு நோட்ஸ் அனுப்புகிறாங்க, என் இபி எனக்கு அனுப்புகிறாரு நடராஜ், அவரும் ஒரு முக்கியமான காரணம் இந்த படம் பண்ணுறதுக்கு நடராஜ். அப்போ வந்து அனுப்பினோடனா அதில் மார்க் பண்ணி எங்கே எமோஷன் இருக்குது இந்த படத்தில், எங்கே கரெக்டாக கன்வே ஆகுது விஷயங்கள் எல்லாமே போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 14 கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க, ஏன் காஸ்ட்டை திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக வேறு வேறு டிசைனில் பண்ணுறீங்க, வேறு வேறு மொழியில் பேசு, மொழினா வேறு வேறு லேண்ட்ஸ்கேப்பில், ஆனால் அதே விஷயத்த திருப்பி திருப்பி ஏன் ரிப்பீட் பண்ணணும் அவசியமானு கேட்டாங்க. படமே அது தானே, என்ன இல்லை அது வேணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா நீ நேரம் பேச ஆரம்பிச்சிருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது, நீ பேச அவாய்ட் பண்ணி தானே போகிறீங்க, அதனால தான் திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருப்போம் படத்தில், ரிப்பீட்னாலும் பரவாயில்ல. அதே மாதிரி லொக்கேஷனும் சில இடத்துல ஒரே லொக்கேஷன் வருதுன்னாங்க, அது நான் பர்பஸாக தான் பண்ணுறேன், அந்த லொக்கேஷனில் ஒவ்வொரு வாட்டி என்ன விஷயம் நடக்குது. இப்போ இந்திராணி அதே லொக்கேஷனில் தான் ஃபஸ்ட் வாட்டி கேட்பாங்க, டவர் பிளாக்கில் போய் கூட்டினோம் கூட்டுறேன்னுவாங்க, ரெண்டாவது வாட்டி நிறைய குப்பை கூட்டுதுன்னு பேச ஆரம்பிப்பாங்க, ஏன்னா தோழர்கள் பேச வச்சிட்டாங்க அந்த இந்திராணியை, கேள்வி கேளுன்றாங்க, ஒரு உனக்கு எதிராக, உனக்கு எதிராக விட சமுதாயம் நடக்கிறப்ப நீ அங்கே தைரியமாக கேள்வி கேளு ஒரு இது. ஸோ அப்போ வந்து ரெண்டாவது வாட்டி கேள்வி கேட்குறேன், அவன் சொல்லுவான் அதான் கேஸ் போடுவே போடு, மூணாவது வாட்டி கேட்குறப்ப அடிக்கிறாங்க, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, அடிக்கிறாங்க. அப்போ இதுதான் தோழர்களோட வேலை. அப்போ வந்து அவங்ககிட்ட நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுத்தோன்னே கோ ஹெட்ன்ட்டாங்க அவங்க, விஜயா அவங்க தான் கோ ஹெட்ன்றாங்க. உடனே அந்த ப்ராசஸ்லாம் நடக்குது, கிளைமேக்ஸ் அவங்க எதுவுமே கேட்கலான்ட்டு, அவங்களோட ஹோல் இது என்னென்னா அந்த மலக்குழி அந்த செப்டி டேங்கை காமிக்கலாம் ஒரு ஷாட்டு, என்னென்னமோ என்கிட்ட டிசைன் டிசைனாக கேட்டு பார்த்தாங்க. நான் அந்த ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ண உடனே சொல்லிட்டேன், படிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், நான் வந்து இது பண்ண மாட்டேன், ஸோ என்னை திருப்பி புஷ் பண்ணாதீங்க, அப்புறம் வேறு வேறு இபிலாம் இப்படி நான் பட்ஜெட்டோடு வாங்கி தரேன், நீங்கள் அதை பண்ணிடு, அது மட்டும் செட்டு போட்டு பண்ணிடுவேன், நான் பண்ணாலும் நீங்கள் வச்சுருவீங்க, பண்ண அது பண்ணி தான் ஒருத்தனை காமிச்சு தான் ஒருத்தன் இறந்தான்னு உனக்கு வந்துச்சுன்னா அந்த அப்படியாப்பட்ட எமோஷனே வேணாம், குவஷ்சன்ஸே வேணாம். ஸோ அதுதான் இன்னொன்று நான் வந்து அதை வந்து என்ன பார்க்குறேன்னா அரசியலாக பார்க்குறேன்னா, ஜட்ஜி வந்து இந்திராணிக்கிட்ட தான் உட்காடுறாங்க, இந்திராணியோட தான் பார்வதியோட தான் உட்காராரு, அப்போ நீதி மக்கள் கிட்டே தான் இருக்குது, நான் பாசிட்டிவான கிளைமேக்ஸ் தான் அது, நெகட்டிவே கிடையாது, நீதி இருக்குது, ஆனால் நீதியே பேச முடியாத இடம் வந்து பெரியார் சொன்ன மாதிரி தான், நம்ம யோசிக்கிறப்ப யாருக்கிட்ட அந்த அரசியல் இது இருக்குது இப்படி, அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய அடுத்தடுத்த படங்களும் வந்து வெற்றி அடையணும், கண்டிப்பாக தொடர்ந்து செயல்படுங்க, திரையிலும் போராடுங்க, நீங்கள் களத்தில் போராடுங்க, நன்றி. வேலைகளுக்கு நடுவில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.